நிகழ் நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரித்து புதிய அறிவிப்பினை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலகம், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 624 காலிப்பணியிடங்களுக்கு ஜூன் 9 தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னை முதல் 28 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்றாலும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இந்த தேர்வுக்காக காத்திருக்கும் போது வெறும் 624 இடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காலி இடங்களை அதிகரித்து இன்னொரு கதிரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள்லாம் எழுந்த உடனே இருக்குது. இது தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்றத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஆணையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. தமிழக இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி இது. காலி பணியிடங்களை உடனடியாக அதிகரிக்கிறதோட குளறுபடி இல்லாத எந்தவித முறைகேடும் இல்லாத தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாத 2022 நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் 10,000 அதிகமான காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட போதும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 6,224 இடங்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தேர்வை எதிர்பார்த்து காத்திருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு ஏமாற்றமடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே போல் சொல்லி இதுக்கு முன்னாடி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் வந்து முடிவுகளை வந்து ரொம்ப காலதாமதமாக 1 வருஷம் கழிச்சு கூட அறிவிச்சாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரே தேர்வு மையத்தில் பயின்ற ஏராளமானவர் வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றதாங்க அப்படின்னு சொல்லி புகார்லாம் நிறைய வந்தது. இதெல்லாம் கவனத்தில் வச்சு வர ஜூன் மாதம் நடைபெற உள்ள குரூப் ஃபோர் தேர்வு எந்தவித புகாருக்கும் இடமளிக்காத வகையில் நடத்துவதற்கு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் முழு கவனம் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாத தமிழக இளைஞர்களோட அரசு பணி கனமாகும் வகையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரிக்கணும். அதிகரித்து புதிய அறிவிப்பினை வந்து இவங்க வெளியிடணும், நியாயமான முறையில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. நன்றி.